தமிழகத்தில் எது நடக்கக்கூடாது என்று அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்தோமோ அந்த துயரம் இன்று நடந்துள்ளது. மேட்டூரில் நீட் தேர்வில் தோல்வி பயத்தால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட மாணவனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. மேட்டூர் அருகே நீட் தேர்வு அச்சத்தால் மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை அடுத்து திமுக மாநில இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தமிழக அமைச்சர்கள் மேட்டூரில் உள்ள மாணவனின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து மாணவனின் குடும்பத்திற்கு ரூபாய் 10 லட்சம் நிதியுதவி அளிக்கப்பட்டது. பின் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறுகையில், நம்பிட்டு இருந்தோமோ அது இன்னைக்கு நடந்துருச்சு. வருட வருடம் இந்த நீட் தேர்வு வாங்கக்கூடிய உயிர் பலிகள் கடந்த 3 ஆண்டுகளாக 13-14 குழந்தைங்க தற்கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து எல்லாருமே நீட் வேணாம், நீட் தேர்வை ரத்து செய்யுங்கன்னு எல்லாருமே குரல் கொடுத்துட்டு இருக்கோம். நாங்கள் ஒன்றிய அரசு ரெடிவாதமாக இருந்துக்கிட்டு அதை தளர்த்த மாட்டேங்கிறாங்க. இந்த வருஷம் இந்த உயிர் பலி இருக்கக்கூடாதுன்னு நான் நம்பணும். ஆனால் இன்னைக்கு காலையில் இந்த சேலம் மாவட்டத்தில் தனுஷுங்கிற தம்பி இந்த நீட் தேர்வு 3வது அட்டம்ப்ட்டு அவனால் தேர்வு தேர்ச்சி பெற முடியலன்னு அந்த பயத்தில் இன்றைக்கி தற்கொலை பண்ணியிருக்காப்புல. தலைவர் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க, நாளை காலையில் சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றப்படும். கண்டிப்பாக நீட் தேர்விலேருந்து நிரந்தர விலக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு சட்ட போராட்டம் தொடரும் அப்படின்னு தொடங்கப்படும்னு தலைவர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த நீட் தேர்வு வேணாம். ஒன்றிய அரசு தயவு செய்து, நான் ஏதோ வந்து ஒரு அரசியலோ இல்லை யாரையோ குற்றச்சாட்டியோ இல்லை உங்கள் ஆட்சியில் பண்ணால் எங்கள் ஆட்சியில் பண்ண நான் சொல்லலை. இது எல்லாருமே சேர்ந்து நான் என்னோடய பேச்சிலே நான் சொல்லியிருந்தேன். இது எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சியாக செய்வோம். ஏன்னா இது ஒட்டுமொத்த மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, பெற்றோர்கள் பாதிக்கப்படுறாங்க. இதில் அரசியல் பேச வேணாம், நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. எங்களோட தேர்தல் அறிக்கையில் திமுக தேர்தல் அறிக்கையில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலும் இடம்பெற்றிருந்துச்சு. அவங்க 2 முறை சட்டம் நிறைவேற்றப்பட்டு நம்ம வந்து டெல்லிக்கு அனுப்பிச்சி வச்சோம், ஆனால் அது வந்து நிராகரிச்சிட்டாங்க. இன்னும் அதிகமாக இன்னும் கொஞ்சம் கூடுதலோட இன்னும் ஃபோர்ஸாக நாளைக்கு இருக்கிற மீண்டும் தமிழக சட்டமன்றத்தில் சட்ட மசோதா ஏற்றப்பட்டு டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்படும். தலைவர் ஒரு முறையும் பிரதமரை பார்க்கும்போது அந்த வேண்டுகோள் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அந்த மாவசனரும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ரொம்ப குறுகிய காலம், நம்ம திமுக கழகம் ஆட்சி அமைச்சு வந்து இப்போ ஒரு 115-124 தான் ஆயிருக்கு. அதனால் இந்த குறுகிய காலத்தில் நம்ம சட்ட போராட்டத்தை நம்மளால் செய்ய முடியல. கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய தலைமையில் ஒரு நல்ல முடிவு எட்டப்படும். மாணவர்கள் தயவுசெய்து, பெற்றோர்கள் மாணவர்கள் மனத்தளர் அடைஞ்சிடாதீங்க. உங்களுக்கெல்லாம் கண்டிப்பான ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக அமையும். நன்றி. ஏற்கனவே வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு. சட்ட வல்லுநர்களெல்லாம் கூடி பேசி கண்டிப்பாக ஒன்றிய அரசு இது நமக்கு வந்து நமக்கு ஒரு விளக்கா இது வந்து தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒன்றிய அரசு வந்து வற்புறுத்துவோம், அப்படி இல்லைன்னா அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் அவங்களுடைய ஆதரவெல்லாம் திரட்டி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அரசியல் பேச விரும்பலை, நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. இது மாணவர்களுடைய பிரச்சனை. இதில் எல்லா வீட்டு மாணவர்களும் பாதிக்கப்படுறாங்க, பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க, பொது மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, திமுக வீட்டு பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க, அதிமுக வீட்டு பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க, பாமக வீட்டு பிள்ளைகள், பாரதிய ஜனதா கட்சி வீட்டு பிள்ளைகள். எனவே இது வந்து ஒரு அரசியலாக பார்க்க வேணாம். இது ஒரு மாணவர்கள் பிரச்சனை. நீட் வேணாங்கிறது ஒட்டுமொத்த எல்லா கட்சிகளுடைய வேண்டுகோளும் அதுதான், மாணவருடைய கோரிக்கையும் அதுதான். அதனால் தயவுசெய்து ஒன்றிய அரசு இதை வந்து தயவுசெய்து தமிழகத்துக்கு இதுலேருந்து ஒரு விலக்கு அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன். சட்ட போராட்டம் தொடங்கும். தலைவர் ஏற்கனவே வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. தயவுசெய்து மனசோடு வணிஞ்சிடாதீங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைஞர் தலைவர் ஆட்சி உங்களுக்கு கூட நிற்கும். தயவுசெய்து இது மாதிரி தப்பான முடிவுகள் எடுக்காதீங்க. உங்களுடைய படிப்புக்கு, உங்களுடைய உயர்கல்விக்கு, மருத்துவ கனவுக்கு திமுக அரசு துணை நிற்கும். நன்றி. நான் வந்து குறை சொல்ல விரும்பலைங்க. திமுக தான் பொறுப்பு, அதிமுக தான் பொறுப்புன்னு நிறைய குறை சொல்ல விரும்பலைங்க. திமுகவோட தேர்தல் அறிக்கையில் இருந்துச்சு, அதே மாதிரி அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில் இருந்துச்சு. தலைவர் வந்து நாளைக்கு அசம்பிளி கூட்டி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை எல்லாரோடும் இது ஒரு தன்னெழுச்சி போராட்டமாக இருக்கணும், இதில் எல்லாருமே கலந்துக்கணும், இல்லை அனைத்து கட்சியும் வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டுகொள்கிறேன். இல்லை நான் அதான் நான் சொல்கிறேங்க, இது 4 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாதுங்க. நீட் தேர்வு கிடையாது, 4 வருஷம் முன்னாடி தான் வந்தது. அது ஏன் வந்தது, எப்படி வந்ததுலாம் நம்ம போக வேணாம். இப்போ அதை எப்படி நீக்கணுங்கிறதுக்கான அந்த வேலையை நம்ம பார்ப்போம். மாணவர்களுக்கு துணை